So, ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் 4 ஓட 24வது நாளான இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ ஷோவை ஸ்டார்ட் பண்ண உடனே டே 23 ல இருந்து ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் எஸ்டர்டே அர்ச்சனா பாலாஜியோட இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு ஆரம்பிச்சாங்க. சோ என்னாச்சு அப்படினு பாத்தீங்கன்னா லிவிங் ஏரியால எல்லாரும் இருக்கும்போது ரியோ அர்ச்சனா இவங்க எல்லாரும் பாலா கிட்ட ரொம்பவே ஹார்டா பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதையுமே பாலா ரொம்பவே நார்மலா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படினா சொல்லணும். அண்ட் நேத்து அவர் பண்ண எல்லாத்தையுமே சுட்டி காமிச்சாரு. சோ அதுக்கப்புறமா பாலாஜி தான் பண்ணது தப்பு அப்படிங்கறது ரியலைஸ் பண்ணாரு. சோ அதுக்கப்புறமா இதை பத்தி சுரேஷ் சக்கரவர்த்தி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்போ சுரேஷ் சக்கரவர்த்தி நீ வெளியே போய் அவங்க கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொன்னோன்னு பாலாஜி என்னால சாரி கேட்க முடியாது, நான் அம்மியில அரைக்க வைக்க போறேன் அப்படிங்கறது வந்து யாரையும் மீன் பண்ணி சொல்லல, அது அவங்களே யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நான் அதுக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போய் அர்ச்சனா கிட்ட பேசுறதுக்காக போயிருந்தாங்க. சோ வெளியே வந்து அர்ச்சனா சோம் அனிதா இவங்க எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துலதான் பாலாஜி வந்தாரு. சோ பாலாஜி அர்ச்சனா கிட்ட பேசுறதுக்காக வெளியே வந்தாங்க. அந்த நேரத்துல அர்ச்சனா சுரேஷ் சம்யுக்தா வேல் முருகன் சோம் எல்லாருமே அந்த கார்டன் ஏரியால உட்கார்ந்து இருந்தாங்க. சோ அர்ச்சனா கிட்ட பாலாஜி வந்து பேச ஆரம்பிச்சாரு. அந்த நேரத்துல அர்ச்சனா நான் வெளியே என்னோட பொண்ணை விட்டுட்டு வந்திருக்கேன், உள்ள என்னோட குழந்தைய தேடுறேன், நீ தான் அந்த குழந்தைன்னு நினைச்ச, நான் உன்னை என்னோட குழந்தைன்னு நினைச்சேன், ஆனா நீ அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்ட, உனக்கு அது வேண்டான்னு சொல்லிட்ட, நீ என்கிட்ட இருந்து விலகி போயிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷனலா பாலாஜி கிட்ட பேசணும்னா பாலாஜியும் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டு பேருமே அழுது நீ எனக்கு பிள்ளையா வேணும்டா அப்படின்னு அர்ச்சனா சொன்ன உடனே பாலாஜி வேகமா போய் அர்ச்சனாக்காவை ஹக் பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டு பேருமே ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகி அதுக்கப்புறமா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. சோ இதோட டே 23 முடிஞ்சிருச்சு. சோ டே 24 ஆன இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா மார்னிங் தங்கமே ஒன்னதான் தேடி வந்தனே சாங்கை போட்டு எல்லாருமே கிளாஸியா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நேத்து நடந்த தங்கமே உன்னதான் தேடி வந்தேன் நானே அந்த டாஸ்கோட ரிசல்ட்ஸை இன்னைக்கு அறிவிக்கிற விதமா பிக் பாஸ் எல்லாரையுமே கன்ஃபெஷன் ரூமுக்கு ஒவ்வொருத்தவங்களா வர சொல்லி நேத்து அவங்க கலெக்ட் பண்ண கோல்டு எல்லாத்தையும் மெஷர் பண்றதுக்காக கூப்பிட்டுருந்தாரு. ஸோ எல்லா கண்டஸ்டன்ஸும் அவங்க கோல்டு எடுத்துட்டு போய் மெஷர் பண்ணி பார்த்துட்டாங்க. அதுல பாலாஜி தான் இருக்கிறதுலே ஹையஸ்டா கோல்ட சேகரிச்சு வச்சிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா பிக் பாஸ் லிவிங் ரூம்ல கூடி இருந்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட தங்கமே உன்னதான் டாஸ்க் வந்து இப்போ ரெண்டாவது டாஸ்கா மாறப்போகுது. ஸோ இருக்கிற டீம்ஸ் எல்லாருமே 3 டீமா ஸ்பிளிட் ஆயிக்கோங்க, அதிகபட்சமா 8 பேரும் குறைஞ்சபட்சமா 4 பேரும் ஒரு டீமுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே பாலாஜி அர்ச்சனா இவங்க எல்லாருமே ஒரு டீமாகவும், அதுக்கப்புறம் சிவானி கேப்ரியலா இவங்க ஒரு டீமாகவும், அனிதா சுரேஷ் இவங்கெல்லாம் ஒரு டீமாகவும் பிரிஞ்சுக்கிட்டாங்க. அதுல அர்ச்சனா பாலாஜி இவங்க டீம்ல 12.751 kg வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா சிவானி கேப்ரியலா இவங்க டீம் 8.696 kg வச்சிருந்தாங்க. அனிதா அண்ட் சுரேஷ் டீம் 3.396 kg வச்சிருந்தாங்க. சோ இதுல ஹைலைட்டா அர்ச்சனா பாலாஜி ரியோ ஜித்தன் ரமேஷ் இவங்க எல்லாருமே டீமா இருந்ததுல அர்ச்சனா பாலாஜி இவங்க இருக்கிற டீம் தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். சோ பிக் பாஸ் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் இந்த ஒரு வாரத்துக்கு அர்ச்சனா பாலாஜி அவங்களோட டீம்மேட்ஸ் தான் இந்த வீட ரோல் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாரு. இவங்க இருக்கிற டீமை தவிர மத்த எல்லா டீமுமே வேலை பார்க்கணும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அர்ச்சனா பாலாஜி இருக்க டீம்ல உள்ள யாரும் வேலை பார்க்க வேண்டாம், அவங்க யார வேணாலும் எப்ப வேணாலும் வேலை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சோ இதை கேட்ட உடனே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. அண்ட் நிஷா சுத்தமா என்னால முடியாதுன்னு பிக் பாஸ் ஆர்கியூ பண்ணாங்க. சோ டாஸ்க் ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் லஞ்சுக்கு உட்காந்துருந்தாங்க. அந்த நேரத்துல அர்ச்சனா சிவானியை கூப்பிட்டு இப்ப நீ டான்ஸ் ஆடு அப்படின்னு சொன்னாங்க, ரம்யாவை கூப்பிட்டு நீ பாடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரம்யாவும் போடா போடா புண்ணாக்கு அப்படிங்கிற பாட்டை ஒரே லைனை 4 தடவை திருப்பி பாடி டான்ஸ் ஆடினாங்க சிவானி அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா லிவிங் ரூம்ல எல்லாரும் கூடி இருக்கும் போது ரியோ ஒரு புது வகை ரூல்ஸ் போடுறாரு. அந்த ரூல்ஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூக் பாக்ஸ் அப்படின்னு எப்பெல்லாம் சொல்றாங்களோ அந்த நேரத்துல ஆஜித் வந்து பாடணும் அப்படின்னும், வேல்முருகன் நான் சொல்றப்ப எல்லாம் அவங்க பாடணும் அப்படின்னும், எப்பப்பெல்லாம் மற்ற டீம்மேட்ஸ் இந்த அரச குடும்பத்தை பார்க்குறாங்களோ அப்போ எல்லாம் நியாய் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னாங்க. ஸோ இது ரொம்ப ஃபன்னியாகவும் ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பாலாஜி சனமை கூப்பிட்டு முந்திரி கொட்டை மாதிரி முந்த மாட்டேன் அப்படிங்கிறத 10 தடவை சொல்ல சொன்னாரு. சனமும் அதை சொல்லிட்டாங்க. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் தற்காலிகமாக இந்த டாஸ்க் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. நாளை காலையில தான் திருப்பியும் இந்த டாஸ்க் தொடரும் அப்படின்னு சொன்ன உடனே மற்ற டீம்மேட்ஸ் எல்லாருமே அந்த அரச குடும்பத்து மேல பயங்கரமா வெறி கொண்டு துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா நைட்டு அனிதா அண்ட் ஆரி இவங்க ரெண்டு பேரும் கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சனம் ஒரு விஷயத்த ரொம்ப திங்க் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அனிதா என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே சனம் காலையில பாலாஜி என்னை வந்து முந்திரி கொட்டை மாதிரி முந்த மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட அர்த்தம் இப்போதான் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் யதார்த்தமா வந்த பாலாஜி என்னாச்சு சனம் அப்படின்னு கேட்டோடனே நீ இப்படி சொன்னது அவங்களுக்கு அஃபண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஆரி சொன்னாரு. இதை கேட்டோடனே பாலாஜி இதை நீங்க அப்பவே சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் உங்களை டாஸ்கா தான் நினைச்சு சொல்றேன், இங்க யாரும் ஃப்ரெண்டு கிடையாது யாரும் எனிமி கிடையாது, சோ நான் உங்களை இது ஒரு டாஸ்க்குக்காக தான் சொன்னேனே தவிர எந்த விதத்திலையும் நான் உங்களை மீன் பண்ணி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதோட டே 24 முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க கிங்வுட்ஸ் டிவிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.